வணக்கம். டிடி டிவியின் இரவு நேர பிரபல செய்திகள். வாசிப்பவர் ஜே நிக்சன். செய்தி தொகுப்பாசிரியர் வீத்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். வடமாகாண கேள்வி அமைச்சினால் அதிபர்களுக்கு வழங்கப்பட்ட முறையற்ற இடமாற்றத்தை உடனடியாக ரத்து செய்ய தேர்தல்கள் ஆணையாளர் உத்தரவு. நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி வேட்பாளர்களது விருப்பு இலக்கங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி அடையுமா என்பது கேள்விக்குறியானதே. ஆய்வாளர் நிலாந்தன் சுட்டிக்காட்டு. டக்ளஸ் தேவானந்த் அவர்களினால் முன்னெடுக்கப்பட்ட வேலை திட்டங்களுக்கு தற்போது தமிழ் தேசியம் பேசும் அரசியல்வாதிகள் உரிமை கோரி வருகின்றனர். முச்சகர மோட்டார் ஊர்தி உரிமையாளர் சங்க பிரதிநிதிகள் விசனம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஜனநாயக விரோதமான போக்கினை கடைபிடித்து வருகிறது. தான் சார்ந்த கூட்டமைப்பையே சாடுகின்றார் வடமாகாண சபை பிரதி அவைத் தலைவர் அண்டனி ஜெயநாதன். இனி விரிவான செய்திகள். தொடர்பவை நிதியின் உள்நாட்டுச் செய்திகள். அண்மையில் வடமாகாண கல்வி அமைச்சினால் சில பாடசாலைகளின் அதிபர்களுக்கு வழங்கப்பட்ட முறையற்ற இடமாற்றத்தை உடனடியாக ரத்து செய்யுமாறு தேர்தல்கள் ஆணையாளர் மகிந்த தேசப்பிரிய வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். இந்த இடமாற்றம் பல்வேறு மட்டங்களில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் சில பாடசாலைகளின் அதிபர்கள் தங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருப்பதாக பல்வேறு மட்டங்களின் கவனத்துக்கு கொண்டு வந்திருந்தனர். அந்த வகையில் இந்த விடயம் தேர்தல்கள் ஆணையாளர் மகிந்த தேசப்பிரியவின் கவனத்துக்கும் கொண்டு செல்லப்பட்டிருந்தது. இதனையடுத்து தேர்தல்கள் ஆணையாளரினால் வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளருக்கு கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதுடன் அதில் அதிபர்களின் இடமாற்றத்தை ரத்து செய்யுமாறும் உத்தரவிட்டிருந்தார். அதிபர்களின் இடமாற்றம் தேர்தல் சட்ட விதிகளுக்கு முரணானது எனவும், எனவே இந்த காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அதிபர்கள் இடமாற்றம் தொடர்பில் தனக்கு விளக்கம் அளிக்குமாறும் வடமாகாண கல்வி அமைச்சின் செயலாளரை தேர்தல்கள் ஆணையாளர் கோரியுள்ளார். அதுவரையில் இந்த அதிபர்கள் இடமாற்றத்தை ரத்து செய்யுமாறும் தேர்தல்கள் ஆணையாளர் அந்த கடிதத்தின் ஊடாக உத்தரவிட்டுள்ளார். ஆணையாளரின் கடிதத்தின் வடமாகாண பிரதி பிரதம செயலாளருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு நினைப்பது போன்று இனமான அலையை தோற்றுவித்து அனைத்து ஆசனங்களையும் அள்ளிவிடலாம் என்பது இம்முறை பொது தேர்தலில் நிச்சயமாக சாத்தியமில்லாத விடயமாகும் என ஆய்வாளர் நிலாந்தன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ் ஊடகம் ஒன்று கழித்த செவ்வியிலேயே அவர் மேற்படி கருத்தினை தெரிவித்துள்ளார். 2009 மேக்கு பின்னரான கடந்த 6 ஆண்டுகளிலும் கூட்டமைப்பு சந்திச்சிருக்கக்கூடிய தேர்தல்களில் அவர்கள் வழங்கிய வாக்குறுதிகள், அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமை, இது முதலாவது. இரண்டாவது, அதாவது ஜனவரி 8 பின் மாற்றத்தின் பங்காளியாக வந்தபின் கூட்டமைப்பை ஒரு அரை நல்லிணக்க அல்லது ஒரு முக்கால் நல்லிணக்கத்துக்குரிய ஒரு கட்சியாக தமிழ் மக்கள் பார்ப்பது இரண்டாவது. மூன்றாவது, கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு மேலாக, கிட்டத்தட்ட 2 வருடம் என்று சொல்லலாம், கூட்டமைப்பு வடமாகாண சபையில் ஆளுந்தரப்பாக இருக்கிறது. ஒரு ஆளுந்தரப்புக்கு எதிராக உலகம் முழுவதிலும் ஒரு அரசுக்கு எதிரான அதிருப்தி என்றது எப்பவும் இருக்கும். வாக்குகள் பிடுங்கப்படக்கூடிய ஒரு நிலைமை வந்துட்டு, அதாவது வாக்குகளை அரித்து செல்லப்படுவதற்காக, வாக்குகள் அரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து கொண்டு வருகிறது. வாக்குகளை திரட்டி தன்வசப்படுத்துறது என்று சொன்னால் எல்லாருமே கடுமையாக வேக் பண்ண வேண்டி இருக்கும். கூட்டமைப்பிட்ட ஒரு அசாத்திய துணிச்சல் இருக்கலாம். இதுக்கு முந்தின எல்லா தேர்தல்களிலும் இனமான இலையை தோற்றுவிச்சு எளிதாக வெற்றி பெற முடிஞ்சது. அந்த மாதிரி இந்த முறையும் அவர்கள் எல்லா தமிழ் வாக்குகளையும் ஆகக்கூடிய பட்சம் தங்களுக்கு எடுப்பதன் மூலம் அவர்கள் சொல்கிற கணக்கு, அந்த கணக்கு எனக்கு விளங்கலை. 20 ஆசனங்களை வென்று கொண்டு நாடாளுமன்றத்துக்கு போனால் அங்கே ஒரு பலமான பேரம்பிசும் சக்தியாக நிற்கலாம் என்றவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் அப்படி ஒரு முழு தமிழ் ஆசனங்களையும் அவர்கள் வெல்வதாக இருந்தால் அதுக்கு அவர்கள் இதுக்கு முன்னப்பொழுதும் முயன்றாத அளவுக்கு மிக கடுமையாக உழைக்க வேண்டி வரும். இது தவிர இபிடிபிக்கு ஏற்கனவே ஒரு தொகுதி நிலையான வாக்குகள் இருக்குது. அந்த வாக்குகள் வளர்ந்திருக்கா இல்லையா என்பதை இப்போ எங்களுக்கு சொல்ல தெரியலை. ஆனால் அந்த பக்கத்தாலும் ஒரு தொகுதி வாக்குகள் போகும். இப்போ இபிடிபி ஏற்கனவே தனக்கு 1 ஆசனம் ஏறக்குறைய நிச்சயம் என்று நம்புது. மற்ற ஆசனத்துக்கும் அவர்கள் முயற்சிப்பார்களாக இருந்தால் அங்கேயும் போட்டி வரும், அங்கேயும் போட்டி வரும். அப்படி பார்த்தால் கூட்டமைப்பு நினைக்கிற மாதிரி எல்லா ஆசனங்களையும் அள்ளிக்கொண்டு போகிறது என்றது இந்த முறை மிகவும் சவால்கள் நிறைந்த ஒரு போட்டி களத்தில் தான் நடக்கப்போகுது.
அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், தமிழ் தேசியத்திற்கான உரிமையை ஏகபோகமாக எடுப்பதற்கான வாழ்வியல் தமிழ் தேசிய கூட்டமைப்பிடம் இல்லாததை அனைவரும் உணர்ந்து விட்டமையினால் அனைத்து தமிழ் அரசியல் கட்சிகளும் தமிழ் தேசியத்தையே இம்முறை தேர்தல் கோசுமாக முன்வைப்பதால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இம்முறை எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி அடையுமா என்பது கேள்விக்குறியானது எனவும் ஆய்வாளர் நிலாந்தன் அவர்கள் தெரிவித்துள்ளார். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களது விருப்ப இலக்கங்கள் கிடுகி பெற்றுள்ளன. இதன் பிரகாரம் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் வடமராட்சி அமைப்பாளர் ஐயாத்துறை சிறு ரங்கேஸ்வரன் இலக்கம் 1, ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் வலிகாமம் கிழக்கு அமைப்பாளர் ராமநாதன் ஐங்கரன் இலக்கம் 2, சமூக சேவையாளர் சொல்லின் செல்வர் ரா செல்வ வடிவேல் இலக்கம் 3, ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முதன்மை வேட்பாளருமான டக்ளஸ் தேவானந்தா இலக்கம் 4, யாழ் மாநகர முன்னாள் முதல்வர் திருமதி யோகேஸ்வரி பேட்குணராஜா இலக்கம் 5, ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் தேசிய அமைப்பாளர் பசுபதி சிவரெட்னம் இலக்கம் 6, ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முருகேசு சந்திரகுமார் இலக்கம் 7, ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சில்வேஸ்வரி அலன்ட்ரின் இலக்கம் 8, ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் வலிகாம மேற்கு அமைப்பாளர் சிவகுரு பாலகிருஷ்ணன் இலக்கம் 9, ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் தென்மராட்சி அமைப்பாளர் சூசைமுத்து அலெக்சாண்டர் இலக்கம் 10 ஆகிய விருப்ப இலக்கங்களில் போட்டியிடுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா அவர்களினால் முன்னெடுக்கப்பட்ட வேலை திட்டங்களுக்கு தற்போது தமிழ் அரசியல்வாதிகள் உரிமை கோரி வருகின்றனர் என யாழ் மாவட்ட முச்சகர மோட்டார் ஊர்தி உரிமையாளர் சங்க பிரதிநிதிகள் விசனம் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள முச்சகர மோட்டார் ஊர்தி உரிமையாளர் சங்கத்தின் தலைமை அலுவலகத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற சந்திப்பிலேயே இவ்வாறு விசனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது கடந்த காலங்களில் அதிக அளவிலான ஆசனங்களுடன் நாடாளுமன்றத்துக்கு சென்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் மக்களின் நலன்களிலோ மேம்பாட்டிலோ எவ்வகையிலும் அக்கறை கொள்ளவில்லை. தேர்தல் வெற்றிக்காக வெற்றி கோஷங்களையும் பொய்யான வாக்குறுதிகளையும் வழங்கி மக்களாகியம்மை தொடர்ச்சியாக ஏமாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் நிறைவேற்றப்படக்கூடியதும் நடைமுறை சாத்தியமானதுமான வாக்குறுதிகளை வழங்கி அவற்றை செயற்படுத்தக்கூடியவர்களுக்கே நாம் வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்வது அவசியமானது. அதுமட்டுமின்றி ஈழமக்கள் ஜனநாயக கட்சி மீண்டும் வேணு சின்னத்தில் போட்டியிட தீர்மானித்துள்ளமையானது மக்களாகிய எமக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தியுள்ளது. இதில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முதன்மை வேட்பாளருமான டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் கருத்து தெரிவிக்கும் போது, கடந்த காலங்களில் கிடைக்கப்பெற்ற பல வாய்ப்புகளை தமிழ் தலைமைகள் சரியாக பயன்படுத்தாததன் காரணமாகவே எமது மக்கள் அளவிட முடியாத துன்ப தீவிரங்களை எதிர்கொள்ள வேண்டிய அவலம் ஏற்பட்டது. எதிர்காலங்களிலும் இவ்வாறான அவலங்களை எதிர்கொள்ளாத வகையில் மக்கள் சரியான அரசியல் தலைமைகளை தெரிவு செய்வதன் ஊடாகவே வாழ்வாதாரம் உள்ளிட்ட அரசியல் உரிமை பிரச்சினைகளுக்கும் உரிய வகையில் தீர்வு காண முடியும் எனவும் சுட்டிக்காட்டினார். அத்துடன் சமகால அரசியல் நிலவரம் தொடர்பாகவும் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் விளக்கம் அளித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஜனநாயக விரோதமான போக்கினை கடைபிடித்து வருகின்றதாக வடமாகாண சபை பிரதி அவை தலைவர் ஆண்டனி ஜே நாதன் குற்றம் சாட்டியுள்ளார். நடைபெறவுள்ள பொது தேர்தலுக்கு 3 முறை தெரிவு செய்யப்பட்டவர்களை தவிர்த்து புதியவர்களை தெரிவு செய்யுமாறும் உரிய கல்வி தகமைக்கு ஏற்றுவாறு நியாயமான முறையில் தெரிவு செய்யுமாறும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ஆ சம்பந்தனுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைக்கப்பட்டது. அவரால் அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்தினை உரிய முறையில் நடைமுறைப்படுத்தாது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தன்னிச்சையான சில முடிவுகளை எடுத்து பழையவர்களுக்கு வாய்ப்பினை வழங்கியிருக்கிறது. இது தொடர்பில் வினவிய போதே அவர் மேற்கொண்டுவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தனுக்கு அனுப்பி வைத்த கடிதத்தினை உரிய முறையில் செயற்படுத்தாது 3 தடவைகள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டவர்களையே 4வது தடவையாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் தெரிவு செய்துள்ளனர். இந்த தெரிவு ஜனநாயக விரோத போக்கு என தனது கண்டனத்தினை அவர் தெரிவித்துள்ளார். இந்த போக்கு தமிழ் மக்களிடையே விசனத்தினை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். வடகிழக்கில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும். அந்த ஓய்வூதியத்தினை பெற்றுக்கொண்டு அரசியலை வழிநடத்த முடியும். ஆனால் எமது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இறக்கும் வரைக்கும் தாமே நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்க வேண்டும். புதியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் அந்த வாய்ப்பினை கொடுப்பதற்கு முன்வரவில்லை. முல்லைத்தீவு மாவட்டத்தினை எடுத்துக்கொண்டால் கடந்த தேர்தலின் போது 8 பேர் போட்டியிட்டார்கள். அவர்களில் 4 பேர் வெற்றி பெற்றார்கள். இப்போது வடமாகாண சபை உறுப்பினர்களாக இருக்கின்ற நபர்கள்
வடமாகாண சபை உறுப்பினர் பதவியினை ராஜினாமா செய்யாது. நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலில் போட்டியிட உள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலில் தோற்றுவிட்டால் மீண்டும் வடமாகாண சபை உறுப்பினராக இருக்க முடியும் என்ற நோக்கத்தில் இருக்கின்றார்கள் எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் நடத்துவதற்கான உண்மையான நோக்கத்தினை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிரதிநிதிகளுக்கு விழிப்புணர்வு இல்லை என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். நாத்தாண்டிய பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் தனி ஒரு நபரை மாத்திரம் முன்னிலைப்படுத்தி நடத்தப்படுவதில்லை என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை நிக்கரவெட்டிய பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணி பிரதிநிதிகள் பிரதமர் வேட்பாளர் யார் என்பது குறித்த பிரச்சனையில் சிக்கியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மனித உரிமை செயற்பாட்டாளர்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படல் வேண்டும் என இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு அரச நிறுவனங்களுக்கு தெரிவித்துள்ளது. மனித உரிமை பாதுகாவலர்கள் அமைப்புகள் நிறுவனங்கள் அனைத்துமே ஒரே விதமாக நடத்தப்படல் வேண்டும் என குறிப்பிட்டுள்ளது. அரசியல் சாசனத்தின் 12 சட்டத்தின் 2 சரத்தின் அடிப்படையில் அனைத்து மனித உரிமை செயற்பாட்டாளர்களும் ஒரே விதமாக நடத்தப்படல் வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இன, மத, சமூக அல்லது பால் ரீதியாக வரும் ஒடுக்குமுறைக்கு உட்படுத்தக் கூடாது எனவும் தெரிவித்துள்ளது. அரசு நிறுவனங்கள் அனைத்து தரப்பினரையும் குறிப்பாக மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் பாதுகாவலர்களை உரிய முறையில் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது. கடந்த ஜனவரி 8 தேதிக்கு பின்னர் நாட்டின் உயிர் பிரிந்துவிட்டதாகவும் எதிர்வரும் தேர்தலில் மீண்டும் நாட்டுக்கு உயிரூட்ட வேண்டும் எனவும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பொதுச் செயலாளர் சுசில் பிரேம ஜெயந்தே குறிப்பிடுகின்றார். இதனால் தேசத்தை உயிரூட்டி புதிதாக ஆரம்பிப்போம் என்ற துணி பொருளில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பிரச்சார நடவடிக்கைகள் ஆரம்பித்திருப்பதாகவும் அவர் கூறினார். நேற்றைய நாள் கொழும்பில் எதிர்க்கட்சித் தலைவரின் அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த ஊடக சந்திப்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சே தலைமையில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் தேர்தல் நடவடிக்கை குழு கூடிய போது தேசத்தை உயிரூட்டி புதிதாக ஆரம்பிப்போம் என்ற துணி பொருளில் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது. இதன்படி நாளை முதல் நமது பிரச்சார நடவடிக்கைகளை ஆரம்பிக்க இருக்கின்றோம். அனுராதபுரத்தில் நமது முதலாவது பிரச்சார கூட்டம் ஆரம்பமாக உள்ளது. கடந்த ஜனவரி 8 தேதி வரை நாட்டுக்கு உயிர் இருந்தது. அதன் பின்னர் அந்த உயிர் பிரிந்துவிட்டது. நாட்டில் பல்வேறு அபிவிருத்திகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. ஆயிரக்கணக்கானோர் வேலைவாய்ப்புகளை இழந்துள்ளனர். நாட்டுக்கு கிடைக்கும் முதலீடுகள் இல்லாது போயுள்ளது. பொருளாதாரம் வீழ்ச்சி கண்டுள்ளது. இதன்படி நாட்டுக்கு உயிர் இல்லாது போயுள்ளது. இதனால் நாட்டை மீண்டும் உயிரூட்டி கட்டியெழுப்ப நாம் நடவடிக்கை எடுப்போம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் கொழும்பு மாவட்ட வேட்பாளர் ஒருவரும் அவரது ஆதரவாளரும் சென்ற வாகன தொடரணியை தடுத்து நிறுத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பு அவிசாவளை வீதியில் கங் வெள்ளையில் இருந்து வந்த அந்த பேரணியை புவக்பிட்டி நகரில் வைத்து கலைத்ததாக போலீசார் தெரிவித்தனர். பேரணியில் கலந்து கொண்ட 20 வாகனங்களின் இலக்கு தகடுகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் எதிர்வரும் நாட்களில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் போலீசார் குறிப்பிடுகின்றனர். இனி வருபவை டிடியின் வெளிநாட்டுச் செய்திகள். வடகிழக்கு நைஜீரியாவில் அடுத்தடுத்து நிகழ்ந்த குண்டுவெடிப்பு தாக்குதல்களில் சுமார் 50 பேர் உயிரிழந்துள்ளனர். குறித்த குண்டுவெடிப்பு சம்பவமானது கானோ மாவட்டத்தின் தலைநகரான கானோ நகரில் இன்று வெள்ளிக்கிழமை GMT நேரப்படி சுமார் 16:20 மணிக்கு இடம்பெற்றிருப்பதாகவும் இரண்டாவது குண்டுவெடிப்பானது முதலாவது குண்டுவெடிப்பை தொடர்ந்து சில நிமிடங்களில் நடைபெற்றதாகவும் உள்ளூர் செய்தி ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. குண்டுவெடிப்பு தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசாரும் ஆம்புலன்ஸ் ஊழியர்களும் காயமடைந்தவர்களை மருத்துவமனைகளுக்கு ஏற்றிச் சென்றிருக்கின்றார்கள். சிகிச்சை பெற்று வருபவர்களில் சிறிது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் பலியானோர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் அஞ்சப்படுகிறது. அங்குள்ள முஸ்லிம்கள் ரம்லான் பண்டிகையை கொண்டாட ஆயத்தமாக கொண்டிருந்த போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது.
குறித்த தாக்குதல்களுக்கு இதுவரை எதுவிதமான தீவிரவாத அமைப்பும் பொறுப்பேற்காத நிலையில் இந்த தாக்குதலை போகோகிரும் தீவிரவாத அமைப்பை மேற்கொண்டிருக்கலாம் என நம்பப்படுகிறது. இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சம விகிதத்தில் வாழும் நைஜீரியாவில் இஸ்லாமிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு ஆட்சியை அமைக்க வேண்டும் என கடந்த 2009 இருந்து போகோகிரும் தீவிரவாத அமைப்பு நடத்தி வரும் போராட்டத்தில் சுமார் 15,000 அப்பாவி பொதுமக்கள் பலியாகியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும். எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமறினால் தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என்று இந்தியா எச்சரிக்கை விடுத்துள்ளது. காஷ்மீர் மாநிலம் ஜம்மு பிராந்திய எல்லைப் பகுதிகளில் கடந்த 15 முதல் பாகிஸ்தான் ராணுவம் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. நேற்று அதிகாலையும் பீரங்கி குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியது. இதனிடையே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உளவு விமானம் ஒன்றை சுட்டு வீழ்த்திவிட்டு அது இந்திய உளவு விமானம் என்று பாகிஸ்தான் குற்றம் சாட்டியிருப்பதாகவும் தெரிவித்தது. இந்த விவகாரங்கள் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் டெல்லியில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ், பாதுகாப்புத்துறை அமைச்சர் மனோகர் பாரிக்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், வெளியுறவுத்துறை செயலாளர் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்துக்கு பிறகு வெளியுறவுத்துறை செயலாளர் ஜெய்சங்கர் நிருபர்களிடம் குறிப்பிடுகையில், ரஷ்யாவில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் பாகிஸ்தான் பிரதமர் நவாப் ஷெரீப்பும் சந்தித்து பேசினர். அப்போது வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையின்படி செயல்படவே நாங்கள் விரும்புகின்றோம். ஆனால் பாகிஸ்தான் ராணுவம் எல்லையில் அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் இப்போதைய சூழ்நிலை முற்றிலும் மாறியுள்ளது. பாகிஸ்தான் ராணுவ நடவடிக்கையை வேடிக்கை பார்க்க முடியாது. அவர்களுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும். கடந்த சில நாடுகளாக இந்தியா மீது பாகிஸ்தான் அரசு அபாண்டமான குற்றச்சாட்டுகளை சுமத்தி வருகிறது. பாகிஸ்தான் ராணுவம் சுட்டு வீழ்த்தியதாக கூறப்படும் ஆளில்லாத உளவு விமானம் சீன தயாரிப்பாகும். அது இந்திய உளவு விமானம் அல்ல. மேலும் பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் இந்திய உலங்கு வானூர்திகள் பறந்ததாக குற்றம் சாட்டுவதும் தவறான தகவல். அந்த பகுதியில் தீவிரவாதிகள் இந்திய எல்லைக்குள் ஊடுருவ முயற்சி மேற்கொண்டனர். அதை தடுக்கவே அந்த பகுதியில் உலங்கு வானூர்தியில் ரோந்து பணி மேற்கொள்ளப்பட்டது. அப்போது பாகிஸ்தான் எல்லைக்குள் இந்திய உலங்கு வானூர்தி நுழையவில்லை என்பதை மீண்டும் உறுதிப்படுத்துகின்றேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஹெட்லைன் தொலைபேசியில் இந்திய தரப்புடன் பேசியிருக்கலாம். தற்போதைய விவகாரம் தொடர்பாக பேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் பாகிஸ்தான் தரப்புடன் 2 பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். ராணுவம் நானும் பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சருடனும் பேசியிருக்கின்றேன். ஆனால் அதன் பிறகும் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமறுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது எனவும் தெரிவித்தார். இதனிடையே பாகிஸ்தான் ராணுவம் வெளியிட்ட அறிக்கையில் இந்திய ராணுவ தாக்குதலில் 4 உயிரிழந்திருப்பதாகவும் பலர் காயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனி வருபவை நிதியின் விளையாட்டுச் செய்திகள். பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் பந்து வீச்சாளர் முகமது கபீஸுக்கு 1 சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் பந்து வீசுவதற்கு ICC தடை விதித்துள்ளது. கடந்த ஜூன் மாதம் இலங்கை அணியுடன் நடைபெற்ற டெஸ்ட் போட்டியின் போது முகமது கபீஸ் ICC விதிமுறைகளுக்கு முரணாக பந்து வீசுவதாக போட்டி நடுவர்களால் முறைப்பாடு தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து சென்னையில் உள்ள ராமச்சந்திரா பல்கலைக்கழகத்தில் பந்துவீச்சு சோதனையை மேற்கொண்ட கபீஸ் ICC விதிமுறைக்கு முரணாக 15 மேல் கையை வளைத்து பந்து வீசினார் என்பது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து அவருக்கு 1 பந்து வீசுவதற்கு ICC தடை விதித்துள்ளது. முன்னரும் பந்துவீச்சு சர்ச்சையில் சிக்கிய கபீஸுக்கு பந்து வீச்சுவதற்கு தடை விதிக்கப்பட்ட பின்னர் கடந்த ஏப்ரல் 2015 மீண்டும் பந்து வீச அனுமதி வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதன் அணிகளுக்கான தரவரிசை பட்டியலை ICC வெளியிட்டிருக்கிறது. குறித்த பட்டியலில் 129 புள்ளிகளுடன் ஆஸ்திரேலியா தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கின்றது. சிம்பாப்வே அணிக்கு எதிரான ஒருநாள் போட்டித் தொடரை 3-0 என்ற ரீதியில் கைப்பற்றியதூடாக 115 புள்ளிகளுடன் தொடர்ந்தும் 2 இடத்தை இந்தியா தக்க வைத்துள்ளது. அதேவேளை 112 புள்ளிகளுடன் நியூசிலாந்து 3 இடத்திலும் 109 புள்ளிகளுடன் தென்னாப்பிரிக்கா 4 இடத்திலும் உள்ளது. மேலும் இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகள் முறையே 105 மற்றும் 98 புள்ளிகளுடன் 5th, 6th இடங்களை பெற்றுள்ளது. ஏனைய 4 இடங்களை பங்களாதேஷ், மேற்கிந்திய தீவுகள், பாகிஸ்தான் மற்றும் அயர்லாந்து அணிகள் பெற்றுள்ளன. சுவிட்சர்லாந்து அரசாங்கம் லஞ்சம் வாங்கிய விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட பிபா நிர்வாகி ஒருவரை அமெரிக்காவிடம் ஒப்படைத்துள்ளது. சுவிஸ் அரசு கடந்த மே 27 லஞ்ச ஊழலில் திளைத்த 7 அதிகாரிகளை கைது செய்தது. அமெரிக்க புலனாய்வுத்துறையான
FBI சுவிஸ்லாந்து அரசை கேட்டுக்கொண்டதின் பேரில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கைது செய்யப்பட்ட 7 பேரில் ஒருவரை சுவிஸ்லாந்து அரசாங்கம் நேற்று அமெரிக்காவிடம் ஒப்படைத்துவிட்டது. இதற்காக அமெரிக்காவில் இருந்து 3 பேர் கொண்ட குழு நேற்று சுவிஸ் வந்தது. அவரை அழைத்தும் சென்றிருப்பதாக சுவிஸ்லாந்து நீதித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஆனால் அமெரிக்க அரசாங்கம் ஒப்படைக்கப்பட்ட நபர் பற்றிய விவரங்கள் வெளியிடப்படவில்லை. கேமன் தீவு கால்பந்து சங்க தலைவர் ஜெஃப்ரி வெப்பர்ன் அமெரிக்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது 50 வயதான இவர்தான் வடமத்திய அமெரிக்க மற்றும் கரீபியன் கால்பந்தாட்ட கூட்டமைப்பின் தலைவராக இருந்தவர். தற்போது பிபாவில் துணைத் தலைவராக இருக்கும் அவர் மீது தொலைக்காட்சி உரிமம் வழங்குவதற்காக பல மில்லியன் டாலர்களை லஞ்சமாக பெற்றதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் 20 வருடம் வரை தண்டனை விதிக்கப்பட வாய்ப்பிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வடமாகாண கல்வி அமைச்சினால் அதிபர்களுக்கு வழங்கப்பட்ட முறையற்ற இடமாற்றத்தை உடனடியாக ரத்து செய்ய தேர்தல்கள் ஆணையாளர் உத்தரவு. நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி வேட்பாளர்களது விருப்பு இலக்கங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி அடையுமா என்பது கேள்விக்குறியானதே. ஆய்வாளர் நிலாந்தன் சுட்டிக்காட்டு. டக்ளஸ் தேவானந்த் அவர்களினால் முன்னெடுக்கப்பட்ட வேலை திட்டங்களுக்கு தற்போது தமிழ் தேசியம் பேசும் அரசியல்வாதிகள் உரிமை கோரி வருகின்றனர். முச்சகர மோட்டார் ஊர்தி உரிமையாளர் சங்க பிரதிநிதிகள் விசனம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஜனநாயக விரோதமான போக்கினை கடைபிடித்து வருகிறது. தான் சார்ந்த கூட்டமைப்பையே சாடுகின்றார் வடமாகாண சபை பிரதி அவைத் தலைவர் அண்டனி ஜெயநாதன். இத்துடன் டிடி டிவியின் இன்றைய நாள் செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.